ரெயின்போவை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா. இது என்ன ஆச்சரியமா இருக்கே. வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். இதுவும் பிடிச்சிருக்கு. தாத்தா என்னாச்சு? நீல வண்ணமா? வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். வண்ணமாயன் வண்ணமாயன் வந்தான் பீம். பீம் இதது பண்ணு. இந்த வண்ணமாயன் யாரு? நான் தான். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, ரெண்டு குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன? சித்திரகுட்டா, போதும், நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா? இல்லன்னா என்ன? உன்னை இப்போ நீயும் இங்க இருக்க மாட்ட. உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். பாக்குறதுக்கு அழகா இருக்கோல்ல? இதுல தானே ரொம்ப அழகா இருக்கு. காப்பாத்துங்க. ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம். தலைவா, நின்னுங்க. பீம், பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து, காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு.
அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடியும் வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஏ சக்திய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம். இங்க வந்து பாருங்கப்பா, அம்மாவையும் மகளையும். இந்து மத்தியோட அம்மா இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அவ மனசுலயே அந்த குறை இருக்கத்தான் செய்யும். சீக்கிரமாவே ராஜாவுக்கு ஒரு ராணி கிடைக்க போறாங்க. எனக்கு மகாராஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த இனிமையான குரல் யாரோடது? உங்க குடும்பமும் முழுமை அடையலையேன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? யாரங்க இந்து மத்திய கூட்டிட்டு போய் அவளுடைய அறையில அடைச்சு வையுங்க. வாசிக்கிறத நிறுத்த. நீங்க யாரு? எங்க கல்யாணம் நடந்தாலும் சரி, நாங்க ரெண்டு பேரும் போய் அங்க பாட்டு பாடுவோம். மகாராஜா தான் எங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டு இருக்காரு. என்ன செய்யணும் எல்லாருக்கும் தெரியும்ல. ராஜகுமாரி, நம்ம மன்னர் இப்ப ஆபத்துல இருக்காரு. என்னோட புதிய தயாரிப்பு மெகா லட்டு. Ah!
இவங்க ரெண்டு பேரையும் பிடிங்க. உன்னால இந்த டோலக் பூரா ஒண்ணும் பண்ண முடியாது பீம். இனி உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. அப்பா நீங்க குணமாயிட்டீங்க. நீ சந்தோஷப்பட விட மாட்டேன். என்கிட்ட இன்னமும் அற்புத சக்திகள் இருக்கு. மகாராஜா உடனே கீழே குனிங்க. உங்களை பார்த்தாலே கவிதை வருது. சொல்லாத கவிதை, சொல்லாத சொல்லாதன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். Ha 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 ha!